IIPHS College of Safety Management இன் ஹலோ உங்களுடன். என் நிகழ்ச்சி வழங்குபவர்கள் IIPHS College of Safety Management. ஏ அசோகா, நீங்க ஏதாவது பாடுங்களேன். சரி, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே பாட்டு தான். எளிதாகவும் ஆகியுள்ளது குடும்ப கட்டுப்பாடு சாதனம், அதாவது புதிய MPA இன்ஜெக்ஷன். நீங்கள் ஏதேனும் அரசு மருத்துவமனையில் இந்த இன்ஜெக்ஷனை எடுத்துக் கொள்ளலாம். போன் செய்யுங்கள், குடும்ப கட்டுப்பாட்டு விவரங்களை பெறுங்கள். பொறுப்பான தம்பதியோர், குடும்ப கட்டுப்பாட்டில் திட்டம் தீட்டுவோர். பொதிகை தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். அண்ட் இந்த நிகழ்ச்சி ஹலோ உங்களுடன், நான் உங்க சுமையா. சோ எப்பவுமே பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் வந்து நம்ம நிறைய பாத்துட்டு இருக்கோம் ஹலோ உங்களோட நிகழ்ச்சியில. அண்ட் இன்னைக்கு IIPHS ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சென்னையில இருந்து திரு ஜி குருநாதன் சார் வந்திருக்காரு, அண்ட் வந்து ஜாயிண்ட் டைரக்டர் அவர்கள். வணக்கம் சார். எஸ், அதாவது IIPHS காலேஜ் வந்து நம்ம சென்னையில அப்படின்னு சொல்றதை விட ஓவரால் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சப்ஜெக்ட் எடுக்கிறதே வந்து ரேர். அண்ட் இந்த காலேஜே வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்றது வந்து நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். சோ இந்த காலேஜ் அண்ட் இந்த குரூப் படிக்கிற கூடிய மாணவர்கள் எப்படி படிச்சோன்னா வந்து வேலை வாய்ப்புக்கு வந்து செட் ஆயிடுவாங்களா? அதனால ரொம்ப அற்புதமான கேள்வி, ஏன்னா இதெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் கேட்க வேண்டிய கேள்வி. அதனால முதல்ல நான் நேயர்களுக்கு பேரண்ட்ஸ் சொல்லிடுறேன், அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பொதிகை தொலைக்காட்சியில ஹலோ உங்களோட நிகழ்ச்சியில இந்த 10th+2 ரிசல்ட் வந்ததுலேருந்து தொடர்ந்து நிகழ்ச்சியை கவனிச்சுட்டு வர்ற பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் என்னுடைய நன்றி. அதாவது எல்லாருக்கும் என்ன ஒரு கேள்வின்னா, படித்தோன்னே வேலை கிடைக்குமா? எந்த படிப்பாக இருக்கட்டும், படித்தோன்னே வேலை கிடைக்குமா, படித்தோன்னே வேலை கிடைக்குமா, அந்த படித்தோன்னே வேலை கிடைக்குமா அப்படிங்கிற கேட்குற கேள்விக்கு ஒரு இந்த தீர்வு தான். என்ன காரணம்னா, நம்ம தாய்மார்கள் நம்ம பெற்றோருடைய பெரிய எதுனாக்கு ஒன்று டாக்டர் படிக்கணும் இல்லை இன்ஜினியர் படிக்கணும். இந்த டாக்டருக்கு இன்ஜினியரிங் படிக்கலையா, வேற என்ன படிக்கணும்னா ஏதாவது படிச்சுட்டு IAS ஆகணும், இதுதான் IAS IPS ஆகணும், இதுதான் அவங்களுடைய கனவு. ஆனால் இதெல்லாம் தாண்டி ஒரு படிப்பு இருக்குது. இப்போ டாக்டர் படிக்கணும்னா MBBS படித்தா மட்டும்தான் ஆக முடியும், இல்லை மெடிக்கல் படிக்கணும், இல்லை வந்து இன்ஜினியர்னா இன்ஜினியர் ஆகணும். வேலை கிடைக்கிது, வேலை கிடைக்கல, இன்ஜினியரிங் காலேஜ் போகும். இது ஒரு மைண்ட் செட் ஆகிடுச்சு இப்போ. ஆனால் என் படித்து முடித்த பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, வேலை கிடைக்கல, வேலை கிடைக்கல, அதனால வரக்கூடிய கஷ்டங்களை யாரும் உணர்றது கிடையாது, இல்லையா, உணர்றது கிடையாது. ஆனால் இப்போது இந்த ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படிப்பு அப்படின்னாக்க, படிச்சுட்டு எத்தனையோ லட்சம் இன்ஜினியர்கள் படிச்சுட்டு வேலை இல்லைன்னு சொல்கிற இந்த காலகட்டத்தில், இந்த 2018 படித்தோன்னா இல்லை, படிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கோர்ஸ் படித்தா வேலை கிடைக்குதுன்னா அது கண்டிப்பாக 100% நிச்சயமாக ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் மட்டும்தான், ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் மட்டும்தான். என்ன காரணம் அப்படின்னாக்க, நீங்கள் வேறு எந்த கோர்ஸ் படித்தா, இன்ஜினியரிங் படிங்க, நான் இன்ஜினியரிங் படிங்க, பிகாம் படிங்க, எம்காம் படிங்க, MBA படிங்க, இல்லை கேட்டரிங் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிங்க, நீங்கள் ஈவன் மெடிசன் டாக்டர் படித்தா கூட நீங்கள் டாக்டர் தான் முடியும், இன்ஜினியர் ஆக முடியாது. இன்ஜினியரிங் படித்தா இன்ஜினியர் தான் டாக்டர் ஆக முடியாது. ஈவன் இன்ஜினியரிங்கில் நீங்கள் சிவில் படித்தா வேறு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் போக, 5-star ஹோட்டல் போக முடியாது. பி மரைன் படித்தாக்க நீங்கள் எந்த ஏரோநாட்டிக்கு போக முடியாது, ஏரோநாட்டிக்கு படித்தா நீங்கள் கப்பலுக்கு போக முடியாது. இப்படி எல்லாமே எந்த படிப்பை படித்தாலுமே படித்த அந்த ஒரு துறையில் மட்டும்தான் வேலை. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு வர பேரண்ட்ஸுக்கும் நிச்சயமாக ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அந்தளவு விழிப்புணர்வு இல்லாமல் இல்லை, எல்லா மாணவர்களும் உங்களுக்கு தெரியும். ஆக மொத்தத்தில் ஆனால் இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னாக்க, ஒரு துறை சார்ந்த படிப்பு சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டு, ஆனால் பல துறையில் வேலை. பல துறையில் என்ன துறைகள் அப்படின்னாக்க, உள்நாட்டில், வெளிநாட்டில், ப்ரைவேட்டில், கவர்மெண்ட்டில், அப்படி எல்லா செக்டரும் இல்லை, எல்லா செக்டர்லையும் வேலை உண்டு. ஆனால் என்ன மாணவர்கள் இன்னும் விழிப்புணர்வு, இன்னும் அவேர்னஸ், இதை வெளிநாடுகளில் உள்ள அவேர்னஸ் இந்தியாவில் உள்ள, இப்போ இந்தியாவில் வந்துருச்சு. இப்போ ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற படிப்பு இந்தியாவிலேயே முதன்முறையாக இந்த இந்தியாவிலே ஃபஸ்ட் டைமாக கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி அப்ரூவோட, அழகப்பா யூனிவர்சிட்டி அப்ரூவோட, திருச்சி ஏர்போர்ட்லேருந்து புதுக்கோட்டை போகிற வழியிலையும், அடுத்த ஒரு கேம்பஸ் வந்து சென்னையில் ஸ்டேட் ஹெட் குவார்ட்டரில் விருகம்பாக்கத்தில் ஒரு கேம்பஸ் இருக்குது. இந்தியாவிலேயே ஃபஸ்ட் காலேஜ் ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற படிப்புக்காக நம்ம நாட்டிலே சுதந்திர இந்தியாவில் துவங்கப்பட்ட
முதல் ஃபயர் செப்டிக்கல் ஐஏபிஜிஎஸ் கல்லூரி. அதனால நீங்க யூட்டிலைஸ் பண்ணிட்டு இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. கண்டிப்பா சார், ரொம்ப ஒரு பிரீஃபான எலாபரேஷனா வந்து நீங்க சொல்லிட்டீங்க. அண்ட் நேர்களும் வந்து பேரண்ட்ஸும் சரி அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸும் வந்து கேட்கணும் அப்படின்னு நினைப்பாங்க கால் பண்ணி. அண்ட் அவங்களோட நம்பர் வந்து ஒரு வாட்டி சொல்லிடுவோம் கண்டிப்பாக. அண்ட் நேர்களை நீங்க வந்து தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் வந்து நான் சொல்லிடுறேன். அண்ட் நேர்கள் வந்து தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் மொபைல் நம்பர் 9444901011 அண்ட் 9444901021. அண்ட் வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 0441707. அண்ட் இந்த நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணலாம். அண்ட் வெளிநாட்டு நேர்களா இருந்தீங்கன்னா 0091442539701. எஸ் அண்ட் வந்து அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்றப்ப பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் வந்து எல்லா காலேஜஸ்லயுமே கம்பேர் டு எல்லா காலேஜஸ்லயும் சொல்ல போனா ஜூனோட ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்க இந்த காலேஜோட டைம் ஆஃப் பீரியட் வந்து என்ன சார்? அப்ளிகேஷன் மட்டுமே இல்ல, பொதுவாகவே வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை இல்லை அப்படின்றாங்க. இன்ஜினியரிங் ஃபெயில் ஆகிக்கலாம், இல்லை பாஸ் ஆகலாம், அரியர்ஸ் வச்சிருக்கலாம், பாலிடெக்னிக், ஐடி, எனி கோர்ஸ், எனி பிகாம், பிஎஸ்சி, பிஏ தமிழ், பிஏ ஹிஸ்டரி, பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், எனி கோர்ஸ், இன்ஜினியரிங், நான் இன்ஜினியரிங், எந்த கோர்ஸ் படிச்சுட்டு நீங்கள் அரியர்ஸ் இருந்தாலும் சரி இல்லை பாஸ் ஆயிருந்தாலும் சரி, உங்களுக்கு ஃபர்தராக உங்களுக்கே தெரியும் இப்போ இது படித்தா வேலை கிடைக்கல, அப்படியே வேலை கிடைச்சாலும் போதிய சம்பளம் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, மைடியர் யூத்ஸ், மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட், நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்க அதற்கான முறையான ஒரே தீர்வு சேஃப்டி மேனேஜ்மெண்ட் தான், ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட். இது ஏதோ நிகழ்ச்சியில் வர்றேன், பொதுகை தொலைக்காட்சியில் வர்றேன், ஏதோ ஒரு விளம்பரம் மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிடாங்க, கண்டிப்பாக தயவுசெய்து நினச்சிடாங்க. இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே தயவுசம் முடிஞ்ச நிகழ்ச்சி முழுவதாக பாருங்க. ஏன்னா கடந்த வாரம் பார்த்தோம்னா தொடர்ந்து புதுசு புதுசான பார்த்துருக்கீங்க இல்லையா. நீங்கள் இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே நான் சொல்கிற அந்த வார்த்தைகளில் எவ்வளோ உண்மை இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது வெளிநாடுகள் இருந்தாங்கன்னா, இல்லை இந்தியாவிலே பெரிய ஃபேக்ட்ரியில் யாராவது ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்கள்ட்ட கேளுங்க. சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படித்தா நான் சொல்லுவாங்க போதும் லட்சத்தில் சம்பளமா அப்படின்னு கேளுங்க. சேஃப்டி படித்தா என்ன மதிப்பு, என்ன மரியாதை, இதற்கான வேலை வாய்ப்பு, யார் சிபாரிசும் தேவையில்லை, எந்த யாருடைய சிபாரிசும் தேவையில்லை. இன்றைக்கி யார் சிபாரிசும் இல்லாமல் ஒரு கலெக்டருக்கு நிகரான சம்பளம் வாங்கலாம்னா சேஃப்டி மேனேஜ்மெண்ட் தான். இன்னும் பாலிடெக்னிக் 3 வருஷம் படிச்சுட்டு அரியர்ஸ் வச்சுருந்த அந்த பையன் அந்த சேஃப்டி 1 இயர் கோர்ஸ் படித்தா அந்த பையனுக்கு பாலிடெக்னிக் அல்லது இன்ஜினியரிங் படித்து முறையாக முடித்து யூனிவர்சிட்டியில் ஃபர்ஸ்ட் ரேங்க் அவன் டிஸ்டிங்ஸ் வந்திருந்தா கூட அதில் கிடைக்காத வேலையும் மதிப்பும் மரியாதையும் இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படித்தா கிடைக்கும். அதனால் அந்த பேரண்ட்ஸுக்கு ஒரு உத்தரவாதம் என்னன்னா என்னோட உத்தரவாதம் மட்டும் பத்தாது. ஏன்னா உங்களுடைய ரிலேஷன்ஸ் யாராவது வெளிநாடு, உங்களோட சொந்தக்காரங்க, உறவினர், நண்பர்கள், அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க யாராவது வெளிநாடுகளில் இருந்தாங்க அப்படின்னாக்க அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் கேளுங்க, அவங்கள்ட்ட நீங்கள் கேளுங்க. இது மாதிரி என்ன தொடர்ந்து நிகழ்ச்சியில் பொதுகை தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலையும் இல்லை வெப்சைட்லேயும் செய்தித்தாளையும் பார்த்துட்டு இருக்கேன். இந்த ஐஏபிஜிஎஸ் ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் மாதிரி சொல்கிறாங்க, ஜாயிண்ட் டைரக்டர் முருகானந்த் சொல்கிறார், இது மாதிரி உங்களை விசாரிக்க சொன்னாங்க, சேஃப்டி படிக்கலாமான்னு கேளுங்க. நிச்சயமாக நான் சொல்கிற தகவல், இந்த தொலைக்காட்சியில் நான் சொல்கிற தகவல் மிகவும் குறைவான தகவல். அவங்க சொல்லுவாங்க என்ன காரணம்னா, அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஐஏஎஸ் நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கு சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் ஐஏஎஸ் பாஸ் ஆனால் கூட நீங்கள் எக்ஸாம் மெடிக்கலில் நீங்கள் எந்த டாக்டர் இன்றைக்கி 15 லட்சம் 14 லட்சம் சம்பளம் சாதாரண. ஏன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10th+2 படித்த பையன், ஒரு டிகிரி படித்த பையன் பார்த்தீங்க அப்படின்னா படித்து முடிச்சுட்டு குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு 100,000 ஆரம்பித்து ஒரு 22-26 லட்சம் பர் மந்த் சேலரி வாங்கிட்டுருக்கான் அந்த பையன். ஸோ அதனால் வந்து பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்புக்கான தீர்வு. எல்லாரும் என்ன ஆசைப்படுறாங்கன்னா படித்தவொடனே வேலை கிடைக்குமா சார், கேம்பஸ் இன்டர்வியூ வைப்பீங்களா சார், வேலை கன்ஃபார்மா சார், நீங்களே வாங்கி கொடுத்துருங்களா சார் அப்படின்றாங்க. இதுக்கான தீர்வு ஒரே தீர்வு என்னன்னா, மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய காம்படிஷன்ஸ் இருக்குது, படித்து முடித்தோடனே அதுக்கு தகுந்த ஸ்கில்ல வளர்த்துக்கணும். ஏன்னா ஊர் ஃபுல்லாக இன்ஜினியரிங் காலேஜ், நாடு ஃபுல்லாக இன்ஜினியரிங் காலேஜ், இப்போ எல்லா காலேஜும் நிறைய காம்படிஷன்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு குறிப்பிட்ட இன்ஸ்டியூஷன் தான் இருக்குது, ஒரு 4-5 இன்ஸ்டியூஷன் இந்தியாவிலே இருக்குது, டேராடூனில் இருக்குது அண்ட் மகாராஷ்டிராவில் இருக்குது, தென் கொச்சினில் இருக்குது, இந்த ஐஏபிஜிஎஸ் ஃபயர் அண்ட் சேஃப்டி காலேஜ் தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ அதனால் இதற்கான கல்லூரிகள் மிக மிக குறைவு இந்தியாவில். இந்தியாவுடைய முதல் சேஃப்டிக்காக உள்ளது ஐ மீன் ஐஏபிஜிஎஸ் ஃபயர் அண்ட் சேஃப்டி காலேஜ். இதற்கான காலேஜ் பார்த்தீங்கன்னா டேராடூனில் இருக்குது, தென் மகாராஷ்டிராவில் இருக்குது. இது மாதிரி குறைவான காலேஜ் இருக்கிறதுனால இதில் படிக்கிற மாணவர்களுக்கு 3ஆம் ஆண்டு படிக்கும்போது ஈஸியாக வேலை கிடைச்சிது. என்னோட ரெக்கமெண்டேஷன் தேவைப்படாது, யாருடைய ரெக்கமெண்டேஷன் தேவைப்படாது. கேம்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வருஷம் கேம்பஸ் நடத்துவாங்க, இந்த காலேஜில் நடத்துவாங்க. ஆனால் கேம்பஸில் வரவங்களுக்கு வந்து அப்போ வந்து எங்கள்கிட்ட மாணவர்கள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ பாருங்கள், இந்த லாஸ்ட் இயர் முடிச்சவங்க எல்லாம் சொல்லுவாங்க வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு 10,000-15,000 சேலரி போடுறதுல இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஐஏபிஎஸ் காலேஜில் சேஃப்டி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, அதாவது ஜாப் ட்ரைனிங்கில் உடைய சேலரி பார்த்து 35,000 சேலரிக்கு ஜாப் ட்ரைனிங் போகிறாங்க. ஸோ ரொம்ப ஈஸியான ஜாப்பு, ஐ மீன் யாரோட உத்தரவாதம் தேவையில்லை. இன்றைக்கு வேலை வாய்ப்பிற்காக ஒரே தீர்வு சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டில். திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் என்னுடைய வார்த்தைகள் மட்டும் நம்பாமல் நீங்கள் அக்கம் பக்கத்தில் உங்கள் ஃபாரினில் நிச்சயமாக இருந்தால் ஒரு ஃபோன் பண்ணி அவங்க கன்ஃபார்ம் பண்ணுங்கள்.
இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லா காலேஜிலும் பாத்தீங்கன்னாக்க அட்மிஷன் முடிஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதனால அதே மாதிரி நீங்க ஐஏபிஎஸ் ஃபாரின் சேஃப்டி காலேஜ் அட்மிஷன் முடிஞ்சிருக்கும் நினைக்க வேண்டாம். நீங்க என்ன பண்ண, அப் டு நவம்பர் வரையும், பட் ஜூலையில் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது, இந்த மாசம் 16 நெக்ஸ்ட் கமிங் மண்டே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எதுவுமே பாத்தீங்க அப்படின்னாக்க, நீங்க நம்ம மக்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு, எவ்வளோ நாள் லாஸ்ட் டேட் தராங்களோ. இப்போ இபியில் பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு ஒரு கரண்ட் பில் கட்டலாம்னாக்க கரெக்டாக இருந்த கடைசி நாள் தான் கூட்டம் பண்ணிப்பாங்க. இதே கவர்மெண்ட்டில் என்ன பண்ணாங்கன்னா 20 வருஷத்துக்கு 1 ரூபா கட்டலாம் சொன்னால் கூட அன்னைக்கும் கூட்டம் பண்ணிப்பாங்க, 20 வருஷம் டைம் கொடுத்தாங்கன்னு. அது மாதிரி லாஸ்ட் டேட் கொடுத்தாங்க, லாஸ்ட் டைம் நீங்கள் மீன் பண்ணாதீங்க, அட்வான்ஸாக இருங்க. ஏன்னா 16 கிளாஸ் ஆகிங்க. இன்றைக்கி நம்ம சினிமா பார்த்தா கூட ஃப்ரெண்டில் அதாவது டைட்டில் போட்டாலே எண்டு வரையும் பார்க்கணும் ஆசைப்படும் ஒரு சினிமா, ஒரு டைம் பாஸ் கூட. இது அது அப்படி கிடையாது, இது சப்ஜெக்ட் எது லைஃப் ஃபியூச்சர், மாணவருடைய ஃபியூச்சர். அதனால் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலேருந்து இதுக்கு முன்னாடி என்ன படிச்சுங்க சார், இப்போ வேலை தான் உங்களுக்கு முக்கியம். அந்த வேலை கிடைக்கணும் அப்படின்னாக்க ஏதோ போனால் சர்டிஃபிகேட் வாங்கணும் அது மாதிரி கிடையாது. ஏன்னா இப்போது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்னா ஒரு இன்ஜினியரிங் படித்தா கெமிக்கல் இன்ஜினியர் அந்த கெமிக்கல் படித்தா போதும், ஒரு சிவில் இன்ஜினியர்னா சிவிலில் படித்தா போதும், ஒரு மெக்கானிக்கலில் படித்தா போதும், இல்லை எலக்ட்ரிக்கலாம் எலக்ட்ரிக்கலில் படித்தா போதும், இல்லை ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அதை மட்டும் படித்தா போதும். பட் சேஃப்டினா எல்லாத்தையும் சேர்ந்து படிக்கணும். பட் ரொம்ப ஈஸியான படிப்பு, ரொம்ப டஃப்பாக இருக்காது. ஆமாம், அதனால் வந்து மாணவர்கள் வந்து 16th அன்னைக்கு கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாக்க அன்னைக்கே வந்து ரொம்ப அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக. ஓகே, ஸோ இந்தியாவிலே வந்து ஐஏபிஎஸ்எஸ் முதல் ஒரு காலேஜ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் காலேஜ். ஆனால் இதுக்கு வந்து துவங்குறதுக்கு காரணம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் இல்லை சார்? நிச்சயம், ஏன்னா நிறைய வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்தாலும் பட் இந்த குறிப்பாக இந்த டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணம் எதனால சார்? இல்லை, அதாவது நம்ம நாட்டில் நிறைய பேர் சாதனை பண்ணுறாங்க, ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் தமிழர்கள் இந்தியாவில் இந்தியர்கள் பண்ணக்கூடிய சாதனைகள் வந்து வெளிநாடுகள் தெரியாமல் அப்படி தெரிஞ்சாலும் அது கொண்டு வர மாட்டாங்க. இப்போ வந்து சுந்தர் பிச்சை சார் வந்து கூகுளில் என்ன பண்ணாங்க, இமெயிலில் கண்டுபிடிச்சாங்க, நிறைய தமிழர்கள் எவ்வளோ சாதனை பண்ணியிருக்காங்க. அது மாதிரி அதனால் வெளிநாடு தெரியாமல் போகுது. அது மாதிரி இந்தியாவில் ஃபஸ்ட்டு சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டுக்காக என்டையர் சேஃப்டி, ஃபுட் சேஃப்டி, கெமிக்கல் சேஃப்டி, இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி, ஃபயர் சேஃப்டி, எலக்ட்ரிக்கல் சேஃப்டி, என்வரான்மெண்ட் சேஃப்டி, டிரான்ஸ்போர்ட் சேஃப்டி, இப்படி என்டையராக சேஃப்டிக்காக டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு. இது நீங்கள் எல்லார் கையிலையும் இன்றைக்கி ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குது மைடியா ஸ்டூடெண்ட்ஸ், எல்லார் கையிலையும் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கு, எல்லார் கையிலையும் ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குது. நீங்கள் செக் பண்ணுங்கள், எம்பிஏ, எம்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் வேறு உலகத்தில் வேறு எங்கேயாவது காலேஜில் இருக்கான்னு கேட்கணும். நீங்கள் தேடி பார்த்தா இருக்கவே இருக்காது. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பியில் என்னென்னவோ கோர்ஸ் இருக்குது, ஒரு 10-12 கோர்ஸ் ரெகுலராக இருக்கும். ஆனால் பியில் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் இருக்குது இந்தியாவில் இன்னும் வரல. பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்கில் இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படிப்பு அறிமுகம் என்ன காரணம்னா, இந்த எல்லாம் மற்றெல்லாம் நீங்கள் படித்தெல்லாம் படிப்பு, தட் இஸ் அ ஸ்டடிஸ், இது ஒரு சென்ஸ், இது வந்து அறிவு அப்படி சொல்லுவாங்க. ஸோ சேஃப்டி படித்தா அப்படின்னாங்க உலகங்கு வேலை, யாருடைய சிபாரிசுலாம் வேலை, ரொம்ப உயர்வான சம்பளம், லட்சத்தில் மற்றவங்களாம் லட்சத்தில் சம்பாதிக்கணும், பெரிய போராடணும் அதுக்கு, லட்ச ரூபா சம்பளமா, அதுக்கு ரொம்ப ஒரு 15 வருஷம் 20 வருஷம் சர்வீஸ் பண்ணி நிறையாவுடைய ரெக்கமெண்டேஷன் வாங்கி நிறையா, அது சொல்லவே தேவையில்லை. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே சேஃப்டி ஆஃபீஸர், இந்த கோர்ஸ் முடித்தாவே நீங்கள் 1 இயர் கோர்ஸ் முடித்தாலும் சரி, பிஜி டிப்ளமோ முடித்தாலும் சரி, நீங்கள் பிஎஸ்சி முடித்தாலும் சரி, எம்எஸ்சி முடித்தாலும் சரி, எந்த கோர்ஸ் சேஃப்டியாக படித்தாலுமே நீங்கள் பேசிக் உங்களை ஆரம்பமே உங்களுக்கு பதவி சேஃப்டி ஆஃபீஸர். அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் என்ன வேலை வேலை வேலை. ஆனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு அவேர், இப்போவும் சொல்கிறேன், பிஇ முடிச்சுட்டீங்க, ஏதோ ஒரு 4 வருஷம் முன்னாடி இன்ஜினியரிங் படிக்கணும் ஒரு ஆர்வத்தில் ஒரு ஆசையில் சேர்ந்துருப்பீங்க, இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தயக்கம் வரும். ஏன்னா 5 வயசாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னாக்க, குழந்தைகளாக இருக்கும்போது நம்ம அக்கம் நம்ம சொந்த நம்ம ரிலேஷன்ஸ் வீட்டுக்கு வந்து நானும் பேசியிருக்கேன், நீங்களும் பேசியிருப்பீங்க, பாப்பா நீங்கள் என்ன படிக்கிறீங்க, தம்பி என்ன படிக்கிறீங்க கேட்டால் நம்ம சொல்லுவோம், நம்ம என்ன சொல்லுவோம், நான் டிராக்டர் ஆகணும், நான் கலெக்டருமா, கலெக்டர் எழுத கூட தெரியாது, இப்போ 5 வயசு நம்ம கலெக்டர்னு சொன்னோம். ஆனால் ப்ளஸ் டூ முடிச்சிடும்போது நம்ம கொஞ்சமாக தயக்கம் வந்து நம்மளால் கலெக்டர் ஆக முடியுமா, நமக்கே சந்தேகம் வந்துடும் இல்லையா. ஸோ இதுதான் உண்மை, அறியாத வயசில் நம்ம கலெக்டர் ஆகணும் டாக்டரானு சொன்னோம், ஆனால் அறிஞ்ச வயசில் படித்து முடித்த பிறகு ஏதாவது ஆகணும்னு சொன்னாக்க நமக்கு சந்தேகம் வந்துடும். ஆனால் அந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட் வந்து யார் சிபாரிசு இல்லாமல் லட்சத்துல சம்பளம் ரொம்ப ஈஸியான வழி உங்களுக்கு. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம், ஒரு நேர் இருக்காங்க பாத்துக்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, லைன்ல இருக்கீங்கம்மா? ஆ, வணக்கம், சொல்லுங்க சார். மேடம், நான் ஸ்ரீனிவாசன் பேசுறேன் மேடம். ஆ, சொல்லுங்க ஸ்ரீனிவாசன். சொல்லுங்க மிஸ்டர் ஸ்ரீனிவாசன். தருமபுரி மாவட்டம் மேடம். ஆ, சொல்லுங்க ஸ்ரீனிவாசன், உங்க கேள்வி கேளுங்க சார். வணக்கம் சார், என் பையன் வந்து டிப்ளமோ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறாப்ல. சரி, என்ன வேலை போலாம் இல்லையா, உங்க பையனுக்கு உடனே வேலை வேணும். உங்க பையனுக்கு மட்டும் இல்ல மிஸ்டர், தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட நீங்க கேட்டுட்டீங்க, ஆனால் நிறைய பெற்றோர்கள் கேட்காம இருக்காங்க, என்ன பண்ணணும் கேட்காம இருக்காங்க. அதனால வந்து
இது கல்வியோட அடையாளம் என்பது ஒரு பலனை நம்ம மட்டும் எடுத்துக்கல, நாலு பேர் சொல்றது தான். அதனால அது மாதிரி பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 20, 40, 50 ஒரு ரோட்ல பள்ளங்கள் இருந்தா நம்ம போய் விழுந்தாதான் தெரியும் பள்ளம்னு. ஆனா இப்ப என்ன பண்ண, இந்த இடத்துல பள்ளம் இருக்கு, இந்த ரோட்ல கட்டாது, இந்த போகாதீங்க அப்படின்னு நம்ம போர்டு வச்சிருக்காங்க. ஏன்னா இது படிச்ச காலம், தான் பற்ற கஷ்டத்தை வந்து அடுத்தவங்க படக்கூடாது. அதனால இந்த நிகழ்ச்சியை பார்த்தக்கூடிய சீனிவாசனுடைய பையன் அவங்க பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இது படிக்கலாம்னு கேட்டாங்க. டிப்ளமோ முடிக்காம, அதாவது டிப்ளமோ அரியர்ஸ் இருந்தாலும் சரி, பிஇ அரியர்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை என்ன டிகிரி படித்தாலும் படிங்க. வேலை திரும்ப திரும்ப சொல்கிறேன், சேஃப்டி படித்தா இதை விட என்ன எனக்கு என்ன காரணம், ஏன்டா ஈஸியாக ஜாப் கிடைக்கிது அப்படின்னாக்கா, இதோட கல்லூரிகள் மிகவும் குறைவு. இந்தியாவில் 4 இடத்துல 5 இடத்துல தான் இருக்குது. அதை தாண்டி அனைத்து கோர்சஸ் உள்ள இடம் வந்து ஐஎப்ஐஎஸ் ஃபயர் அண்ட் சேஃப்டி கிடைக்கும். சொல்லுங்கள், எத்தனை வருஷ கோர்ஸ் கேட்குறாரு உங்க பையன்? இந்த பிஇ பரி ஐ மீன் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா 1 இயர் எம்பிஏ படிக்கலாம், சாரி ஐ மீன் 1 இயர் பிஜி டிப்ளமா படிக்கலாம். இல்ல நான் வந்து இன்னும் 2 வருஷம் படிக்க வைக்கலாம் ஆசைப்படுறேன், நீங்க எம்பிஏ சேஃப்டி பண்ணி, ஏன்னா பிஇ படிச்சவங்க எல்லாம் எம்பிஏ படிக்கலாம் ஆசைப்படுவாங்க. ஆமா, நீங்க எதனா படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. நீங்க இந்த நிகழ்ச்சியை முழுசா பாருங்க, நீங்க போனை வச்சுட்டு நீங்க கேட்காத கேள்விகள் பதில் சொல்லுவேன். நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு அந்த இன்ஸ்டியூட்டோட போன் நம்பர்ல நீங்க கேளுங்க, மற்ற டீட்டெயில் வழக்கமா சொல்லுவாங்க. சரிங்களா? நன்றி சார், நன்றி. அண்ட் இவ்வளோ ஒரு ஷார்ட் டைம் ஆஃப் பீரியட்லேயே பார்த்தீங்கன்னா, லைக் இதோட வளர்ச்சி அப்படின்றதும் சரி, இதோட ரீச்சும் வந்து அதிகமாகிடுச்சு, இது எப்படி சார் முடியுது? இது ஒரு ரொம்ப சிறந்த கேள்வி. அதாவது இவ்வளோ ஷார்ட் டைத்தில் எப்படி சேஃப்டி மேனேஜ்மெண்ட் மக்கள் மத்தியில் மாணவர்கள் மத்தியில் ஒரு அவேர்னஸ் வந்த காரணம் வந்து ஒன்லி வேலைவாய்ப்பு தான், ஒன்லி ஜாப் தான். வேலைவாய்ப்பு இருக்கிற காரணத்தினால யாரும் சொல்லாமலே பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்னு வச்சுக்கலாம், அது பெரிய போர்டு வைக்க தேவையில்லை. ஒரு விஏ ஆஃபீஸோ இல்லை ஒரு தாசில்தார் ஆஃபீஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க இல்லையா. அதுபோல் இங்கே வந்து இன்றைக்கி மாணவர்களுடைய தேடல் என்ன, பெற்றோருடைய தேடல் என்ன, நல்ல வேலை அதான். இல்லானே இல்லாலும் வேண்டாம், சம்பாத்தியம் புருஷ லட்சணம். புருஷனுக்கு லட்சணம் மீசிய ஏற ஸ்டைலில் கிடையாது, சம்பாதிக்கணும், சம்பாதிச்சா தான் புருஷனுக்கு, அதான் லட்சணம் இல்லைங்களா. அதுபோல் இன்றைக்கி நீ தேடுறீங்க, ஒரு காலத்தில் என்ன பண்ணாங்க, இடம் சொன்னாங்க, நான் அடிக்கடி சொல்கிறது தான் உங்களுக்கு, திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடுகிற மாதிரி நீங்கள் கடல் கடந்து போய் தேர்ந்த காலம்லாம் போய் இன்றைக்கி சேஃப்டி படித்தா வெளிநாடுகளில் என்ன லட்சத்தில் சம்பாதிக்கிறாங்களோ அது சாதாரணமாக இந்தியாவில் பக்கத்து ஸ்டேட்டில், நம்ம தமிழ்நாட்டில், நம்ம சென்னையில், நம்ம தலைநகரத்தில் மட்டும் இல்லை, பக்கத்தில் ஆந்திராவில், ஒரிசாவில், கேரளாவில், இப்படி குஜராத்தில், பஞ்சாபில், இந்தியா முழுக்க வெளிநாட்டுக்கு நிகரான சம்பளத்தை அந்த சேஃப்டி படித்து தர தயாராக இருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து சில பேர் கேட்குறாங்க, சார் சேஃப்டி படித்தா வெளிநாடு போகணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி இந்த சில பேர் பெண்களை கேட்குறாங்க, சார் நாங்கள் வந்து நாங்கள் வந்து கேள் நாங்கள் படிச்சுட்டு எங்கள் பொண்ணை படிக்க வச்சா, நீங்கள் எங்கள் பொண்ணு வெளிநாட்டில் தான் போய் படிக்கணுமா, பையனாக இருந்தால் பரவாயில்ல, எங்கள் பொண்ணு எப்படி ஃபாரின் அனுப்புறது? ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பொண்ணுகளை தமிழ் தனியாக சினிமா கூட அனுப்ப மாட்டாங்க, அப்படி காக்கட்டது எப்படி தனியாக வந்து ஃபாரின் அனுப்புறது அப்படின்னு கேட்பாங்க. அதற்கான தீர்வு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுறது, நீங்கள் ஐஏஎஸ் படித்தா தனியாக பொண்ணு போய் தானே உங்களுக்கு, வேறு அதர் ஸ்டேட் போய் தானே ஆகணும். ஸோ இவங்க ஆஃபீஸர் கேட்டகரி அப்படிங்கிறனால பெண்களுக்கு கூட பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப ஒரு வேலைவாய்ப்புலேயும் மட்டும் இல்லை, ஒரு சேஃப்டி ஆஃபீஸர் பெண் இருந்தால் அப்படின்னாக்கா, நீங்கள் பார்த்தீங்க, நீங்கள் வந்து பெண்களோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவன் பெட்ரோல் பங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு பேங்காக இருக்கட்டும், ஒரு டீச்சராக இருக்கட்டும், எந்த வேலை செய்யறாலும் பெண்கள் ஒரு வேலை செய்ய முடியும். பெண்களை அதாவது யதார்த்தமான உண்மையை சொல்கிறேன், நீங்கள் என்னோட பெண்கள் நீங்கள் வந்து சிறப்பாக, ஆஹா பெண்களை பற்றி சிறப்பாக பேசாமல் நீங்கள் நினச்சிடுங்க, ஏதாவது நீங்கள் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, நீங்கள் எந்த இடத்துல போதும் ஒரு பெண் அந்த வேலை பார்க்கும்போது அவரோட பெர்ஃபெக்ஷன் ரொம்ப கிளியராக இருக்கும். அதனால் இப்போ சமீபங்களில் சென்னையில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வாண்டட் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஐடி கம்பெனிகளை பார்த்தீங்கன்னாக்க சேஃப்டி ஆஃபீஸர் கேட்குறாங்க, எங்கள்கிட்ட பெண்கள் படிச்சிருக்காங்கன்னு கேட்குறாங்க, பெண்கள் குறைவாக தான் படிக்கிறாங்க, படிச்சு என்ன பண்ணுறாங்க, அவங்கள ஃபைனலில் படிக்க போயிடுறாங்க. அதனால் பெண்களுக்கு குறிப்பாக நீங்கள் வந்து ப்ளஸ் டூ முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை நீங்களும் டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் இப்போ சமீபத்தில் இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மேரிகோ